இந்த மீனாட்சி பட்டணத்திற்கு பல பெருமை உண்டு. 1973 ஐந்தாம் தேதி 5/1 ஜனவரி மாதம் மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரைக்கு வந்தார், இதே திருப்புறங்குன்றத்துக்கு வந்தார். வந்த புகைவண்டி 10 மணி நேரம் காலதாமதம். ஆனாக மகாத்மா காந்தி அவர்கள் வரும்போது 6 மணி நேரம் தான் தாமதம். அதே மாதிரி நம் தலைவர் புரட்சி தலைவர் 16 லட்சம் தொண்டர்களை கொண்டு திமுகவை வனவாசம் போக வைத்தார். நம் தாய் தங்க தலைவி புரட்சி தலைவியும் அவர்கள் நம்முடைய தலைமை கழக கொறடா, தலைமை கழக செயலாளர், தலைமை நிலை செயலாளர், கழக கொறடா, கொங்கு மண்டலத்துடைய சிங்கமாக விளங்குகின்ற கொங்கு தளபதி அருமை தம்பி வேலுசாமி அவர்கள், வேலுமணி அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம். திருச்சி மாநகர் குலுங்கியது, மதுரை திணறியது. 2010 நடந்த ஆர்ப்பாட்டம். 10 ஆண்டுகள் வனவாசம் போக வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. திமுக என்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டினார் அம்மா அவர்கள். 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு 2023 2.44 கோடி தொண்டர்கள் இதே மதுரையில் அண்ணன் உரை வீர உரை நிகழ்த்த இருக்கிறார். அண்ணன் அவர்களே, நான் அறுதியிட்டு உறுதியிட்டு இந்த மண்ணின் சார்பாக மீனாட்சி மைந்தனாக காட்சியளிக்கிறேன். நீங்கள் இனி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று சொன்ன புரட்சி தலைவர், அதை வழிமொழிந்த புரட்சி தலைவி, அந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்க போகிற ஒரே ஆறுமுக சாமி நம்ம பழனிசாமி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாருங்கள், நல்லாட்சி கொடுங்கள். இனிமேல் வாளறிந்த நரியாக, வாளறிந்த நரியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற பொறுப்பில் இருக்கும் போதே அச்சத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். நீ மாநாட்டு மூலமாக, இந்த பொன்விழா மாநாட்டு மூலமாக ஏற்கனவே நம் பொம்மை முதலமைச்சருக்கு தூக்கம் இல்லை, இனிமேல் தூங்கவே மாட்டார். எனவே அந்த தூங்கா சென்மத்துக்கு சரியான பாடத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 600,000 தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வந்திருக்கிறீர்கள். மதுரை மண்ணின் சார்பாக உங்கள் பாதங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து அண்ணன் அவர்களே, மறுகிற 2024 நீங்க சுட்டிக்காட்டின வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்வதுதான் இந்த தொண்டனுடைய ஒரே லட்சியம். அதை செய்து காட்டுவோம். விரைவிலே உங்கள் தலைமையிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அற்புதமான நல்லாட்சியை நீங்கள் கொடுப்பீர்கள். அதற்கு இந்த மீனாட்சி பட்டணம் சாட்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.